வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வீடு கோயம்புத்தூர் பட்டணம் ஏரியால அமைஞ்சிருக்க அழகான டியூப்ளெக்ஸ் பேட்டர்ன் 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இந்த வீடு பாத்தீங்கன்னா 2.5 செண்ட் இடத்துல 1250 ஸ்கொயர் ஃபிட் பில்டப் ஏரியால கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. இடம் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு, வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு 24 அடி ரோட் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். மெரூன் கலர்ல லேசர் கட் வச்ச மாதிரி ஹெவியான மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா. அளவு 15x9. வீட்டுடைய ஃப்ரண்ட் சைட் வால் கம்ப்ளீட்டா அழகான பிரவுன் கலர் வால் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாக்கு ஆஷ் கலர்ல பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைட் ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டில் வடகிழக்கு மூலையில 7000 லிட்டர் கெப்பாசிட்டியில வாட்டர் சம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 325 அடியில் ஒரு செப்பரேட் போர்வெல் கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்தி தேவையான அளவு இடம் கொடுத்து இந்த வீட்டுடைய காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய மெயின் டோர். மெயின் டோர் டீக் வுட்ல பண்ணிருக்காங்க. அழகான ஃபிளவர் டிசைன் வர மாதிரி ஹாஃப் சர்க்கிள் பேட்டர்ன்ல இந்த மெயின் டோர் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வீட்டுடைய லிவிங் ஹால் ஏரியா. அளவு 17x11. லிவிங் ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக 2 wooden windows கொடுத்திருக்காங்க. ஹால் இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி இந்த வீட்டுடைய கிச்சன் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பாக்குறது லிவிங் ஹாலுடைய ஓவரால் வியூ. அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்து ரிச்சா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த ரூம். இந்த வீடு கம்ப்ளீட்டா பட்டி பார்த்து ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வீட்டுடைய கிச்சன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடு 100% வாஸ்து பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இந்த வீட்டுடைய கிச்சன் அமைஞ்சிருக்கு. அளவு 11x10. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக தேவையான அளவு ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஐவரி அண்ட் ஆஷ் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கிச்சனுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க.
இந்த பெட்ரூம் உடைய அளவு 16x10. இந்த ரூம் உடைய வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் இந்த ரூம்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைடு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய அளவு 4x7. ஒயிட் அண்ட் டார்க் கிரே கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. ரூஃப் ஹைட்டுக்கும் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க, அடிக்க மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். இப்ப கிரவுண்ட் ஃபுளோர்ல என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீட்டில் இன்னர் ஸ்டார்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஏரியாவுடைய வென்டிலேஷனுக்காக சைட் வாலில் ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ரைட் ஹேண்ட் சைட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஓபன் பால்கனியை ஆக்சஸ் பண்றதுக்கான டோர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். ரெண்டு பெட்ரூமுக்குமே அழகான கம்ப்ரஸ் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் உடைய அளவு 16x10. இந்த பெட்ரூம்லயும் வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக ரெண்டு உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. டாய்லெட் உடைய அளவு 5x7. ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸ் ஃபுளோர் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் பிராண்டட் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த பாத்ரூம்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுடைய ஓபன் பால்கனி அண்ட் செட் பேக் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கிறது செட் பேக் ஏரியா. இந்த செட் பேக் ஏரியால வீட்டுடைய ரூஃப் டாப் ஆக்சஸ் பண்றதுக்கான மெட்டல் ஸ்டார்கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்னொரு அடிஷ்னலா ரூம் வேணும்னா எடுத்துக்கிற மாதிரி இங்க பிளான் பண்ணி இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வீட்டுடைய ரூஃப் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓவர் ஹெட் வாட்டர் டேங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள், ஸ்கூல், காலேஜ், பேங்க் எல்லாம் இருக்கிற ஒரு பிஸியான ஏரியால அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 37 லட்சம். வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீட்டை பத்தி உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching Value Homes. கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.